Hello friends, welcome to Winna Aqua Tamil. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் ஃபிஷ் ஃபுட் மேக்கிங்கில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் பார்ட்டு. நம்ம வந்து போன பாட்டில் வந்து இந்த முருங்கை இலை காய வச்சுருந்தோம், காய வச்சு நல்லா எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து நல்லாவே காஞ்சிருக்குது, போன வீடியோலேயே காமிச்சிருப்போம் நல்லா காஞ்சிருந்தது. இப்போ வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம். நான் அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன், ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் அடைக்க முடியாது. இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு, உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கங்க, நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி வர மாதிரி அரைச்சிக்கங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி வர மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள். இது வந்து ஃபிஷ்ஷுக்கு நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் நம்ம இது ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறோம். இதை வச்சு எப்படி இதை வந்து கோதுமை மாவு கூட கலந்து எப்படி செய்கிறதுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் எப்படி இதை ஃபீட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நான் லாஸ்ட்டில். இப்போ நம்ம இப்போ நான் ஃபீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபிஷ் ஃபுட்டை ஊற வச்சுருக்கோம். 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கங்க, பிளேட் எடுத்து கொஞ்சம் ஃபிஷ்ஷு ஃபுட்டை அந்த ஊற வச்சிருந்த ஃபுட்டை எடுத்து இது மேலே போட்டுக்கங்க. இந்த ஊற வச்சிருந்த நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சிருந்த ஃபுட்டை வந்து இது மேலே போட்டாச்சு. இப்போ வந்து அந்த முருங்கை இலையை வந்து இந்த ஃபிஷ் ஃபுட்டுக்கு மேலே போட்டு லைட்டாக இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுங்க, ஃபுல்லாக அந்த முருங்கை இலையில் வந்து ஒட்டுற மாதிரி. இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி முருங்கை இலை வந்து மீன் தண்ணி நல்லா ஒட்டிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வந்து மீன் தண்ணி ஒட்டிக்கும் பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம். என்னோடய கப்பி ஃபிஷ்ஷுக்கு உங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன். என்னோடய கப்பி ஃபிஷ்ஷும் இதை சாப்பிடும், பீட்டா ஃபிஷ்ஷும் சாப்பிடும். இப்போ பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கப்பி ஃபிஷ் டேங்க்கு. இப்போ வந்து நான் கப்பி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன், எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லாவே சாப்பிடுது பாருங்கள். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே வந்து இது போட்டு பழகியிருக்கேன். நீங்கள் போட்டு பழகலைன்னா அது கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாது, அப்புறம் வந்து அப்படியே சாப்பிட்டு பழகிடும். இப்போ இதை எப்படி வந்து கோதுமை மாவு கூட கலக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நீங்கள் போட்டாலும் ஓகே. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துங்க, நான் வந்து ஒரு சின்ன டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு கோதுமை மாவு வேணுமோ அந்தளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன். ஏன்னா வந்து கோதுமை மாவு வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ வந்து இந்தளவுக்கு எடுத்திருக்கேன், ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ நான் இந்தளவுக்கு எடுத்திருக்கிறேன். இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த முருங்கை இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இவ்வளோ கோதுமை மாவுக்கு கொஞ்சமாக முருங்கை இலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த கோதுமை மாவையும் இந்த முருங்கை இலையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க, நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது வந்து நான் ஏற்கனவே இந்த தனி வீடியோவை போட்டிருப்பேன், இந்த கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ தனி வீடியோவை போட்டிருப்பேன், அது பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் அதில் எப்படி செய்கிறமோ அதே மாதிரி தான் இதுலேயும் செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்குங்க, நீங்கள் கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேணாம், நம்ம வந்து நல்லா டைட்டாக பண்ணது போடணும். இப்போ வந்து இவ்வளோ கோதுமாவுக்கு ஒரு 2-3 சொட்டு தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா பினஞ்சிக்குங்க, கலக்கி விட்டுக்குங்க. இப்போ நான் பினையிற பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு பினஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் கலக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு பால் மாதிரி கலக்கியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே பால் மாதிரி வந்திருக்குது. இந்த மாதிரி டைட்டாக பினஞ்சிக்குங்க. நம்ம இந்த மாதிரி குட்டியாக எடுத்து பால் மாதிரி பிடிச்சி நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு போடலாம். இந்த மாதிரி குட்டியாக பால் மாதிரி எடுத்து வந்து என்னோடய பீட்டா ஃபிஷ்க்கு எப்படி சாப்பிட்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பீட்டா ஃபிஷ், கப்பி ஃபிஷ் எல்லாமே என்னோடய சாப்பிடும். இது வந்து என்னோடய பீட்டா ஃபிஷ்க்கு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பினஞ்சிக்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய கப்பி ஃபிஷ்க்கு நான் ஃபீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி விடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக எடுத்து உங்கள் கப்பீஸ் இருந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். என்னோடய கப்பி ஃபிஷ் வந்து நல்லாவே சாப்பிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்துருக்கிறேன். இதை வந்து உள்ளே போட்டு காமிக்கிறேன், என்னோடய கப்பி ஃபிஷ் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஈவினிங்கில் வீடு எடுக்கிறனால. நீங்கள் வந்து இது இன்னொரு டைப்பாகவும் ஃபீட் பண்ணலாம்.
எப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்கள், சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி வெயிலில் காய வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரியே பாருங்கண்ணா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெயிலில் காய வச்சு நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணலாம், நல்லா சாப்பிடுவோம். நீங்கள் வெயிலில் காய வைக்கிறத விட நிழலில் காய வைங்க, வெயிலில் காய வச்சா ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி அப்புறம் வெயிலில் காய வைக்க வேணா நிழலில் காய வைங்க. நிழலில் காய வச்சா ஒரு 2-3 நாள் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிலில் மட்டும் காய வச்சிடாதீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா அந்த மாதிரி நிழலில் தான் காய வச்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். நான் நிழலில் தான் நான் காய வச்சுருந்தேன், வெயிலில் நான் காய வைக்கலை, அதனால் நீங்கள் நல்லா நிழலில் காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மாவு மாதிரியே ஃபீட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும், இந்த மாதிரி காய வச்சு ஃபீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெடாது. அப்புறம் நீங்கள் இன்னொரு டைப்பாகவும் ஃபீட் பண்ணலாம், இந்த முருங்கை இலையை எடுத்து அப்படியே ஃபீட் பண்ணலாம். அப்படியேனா அந்த முருங்கை இலையை, வெறும் முருங்கை இலையை அப்படியே ஃபீட் பண்ணாலும் சாப்பிடும். என்னோடய கப்பி ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிடும், உங்களோட சாப்பிடுமே என்னன்னு எனக்கு தெரியாது. என்னோடய கப்பி ஃபிஷ் வந்து நல்லாவே சாப்பிடும், சும்மா ஃபீட் பண்ணாலே நல்லா சாப்பிடும், பீட்டா ஃபிஷ்ஷும் சாப்பிடும். இப்போ நான் என்னோடய பீட்டா ஃபிஷ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணி காட்டுறேன், இருங்க. என்னோடய பீட்டா ஃபிஷ் எல்லாம் நல்லாவே சாப்பிடும், இந்த மாவை கோதுமை மாவை. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த ரவுண்டை என்னோடய பீட்டா ஃபிஷ்க்கெல்லாம் நல்லா ஃபீட் பண்ணி காமிக்கிறேன், நல்லாவே சாப்பிடும் என்னோடய பீட்டா ஃபிஷ் எல்லாம், இருங்க நான் ஃபீட் பண்ணி காட்டுறேன். உங்களோட பீட்டா ஃபிஷ் சாப்பிடுமே என்னன்னு எனக்கு தெரியாது, என்னோடய பீட்டா ஃபிஷ் நல்லா சாப்பிடுவோம், இருங்க உங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய பீட்டா ஃபிஷ் டேங்க்கு, ரொம்ப அழுக்காக இருக்குது. நேற்று வந்து ரொம்ப வேகமாக காத்தடிச்சனால நிறைய குப்பையெல்லாம் வந்து விழுந்துருக்குது. இப்போ வந்து அந்த உங்களுக்கு ஃபீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பால்லேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி போடுங்க, விரலை ரெண்டு விரலி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்லாவே சாப்பிடும். இப்போ பாருங்கள், என்னோடதெல்லாம் வந்து சாப்பிடுவோம், உங்களுக்கு காட்டுறேருங்க பாருங்கள், எப்படி சாப்பிடுங்க பாருங்கள், நல்லாவே எல்லாமே சாப்பிடும் பாருங்கள். என்னோடய பீட்டா ஃபிஷ்ஷெல்லாம் இதெல்லாம் தான் நல்லா சாப்பிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும், இப்படி நல்லா தேய்ச்சி போட்டிங்கன்னா வந்து உங்களோட கப்பை ஃபிஷ் கூட நீங்கள் இப்படி ஃபீட் பண்ணலாம். குட்டிக்கெல்லாம் என்னோடய ஃபைட்டர் குட்டிக்கு நான் இதையும் ஃபீட் பண்ணுவேன், இன்ஃபுசூரியாக ஃபீட் பண்ணுவேன், எல்லாமே சாப்பிடுவோம், நல்லாவே சாப்பிடும். இப்போ பாருங்கள், அந்த மாவு எப்படி சாப்பிடுதுன்னு, கோதுமை மாவை இந்த மாதிரி தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும், ஃபுல்லாக போட்டிங்கன்னா அதுக்கு சாப்பிட தெரியாது, அதனால் நல்லா தேய்ச்சி சின்ன சின்னதாக போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாவே உங்கள் பீட்டா ஃபிஷ் சாப்பிடும், அப்புறம் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா வரும். நான் வந்து இது வீக்லி 2 வீக்ஸ் ஃபீட் பண்ணுவேன், 2 வாரத்தில் 2 நாள் ஃபீட் பண்ணுவேன், நல்லாவே சாப்பிடும். இப்போ பாருங்கள், என்னோடய பீட்டா ஃபிஷ் எல்லாமே நல்லா சாப்பிடுது. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. நான் வந்து ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டுருந்தேன், அது பார்க்காதவங்க பார்த்துங்க, இது வந்து பார்ட் 3. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்க ரசன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.